श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। அன்பு குழந்தையே, இந்த உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளும் எனது கட்டளைக்கு உட்பட்டவை. அது யாராக இருந்தாலும் விதிக்கப்பட்ட கர்ம பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும். இதுதான் உலக நியதி. ஆனால் உனது கர்ம பலனையும் அனைத்து ஜீவராசிகளின் கர்ம பலன்களையும் சேர்த்து நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். நீ செய்யும் அனைத்திற்கும் கணக்கு வைத்திருக்கிறேன். எனக்கு தெரியாது என்று மட்டும் நீ நினைக்காதே. ஒவ்வொரு செயலிற்கும் தனித்தனியாக கணக்கு வைத்திருக்கிறேன். எல்லாவற்றையும் செய்துவிட்டு என்னை எப்படி உன்னால் அழைக்க முடிகிறது? எப்படி எனது நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கிறாய்? உன் மனதில் எந்த சலனமும் இல்லாமலாயிருக்கிறாய்? நான் உனது பாவமூட்டையை சுமந்து கொண்டிருக்கிறேன். நீ செய்த தவறை உணர்ந்து கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். என் மீது முழுமையான பக்தியை செலுத்து. உனக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களை மாற்றுவதற்கு நான் வழி செய்து கொண்டிருக்கிறேன். உனது சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முயற்சி செய். உனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களை விரைவில் அகற்றி உனக்குள் இருக்கும் கெட்ட சிந்தனைகளை அடியோடு ஒழிக்கப் போகிறேன். காத்திரு, நீ எனது பிள்ளை. உன்னை கண்டிக்கவும் புத்தி புகட்டவும் எனக்கு உரிமை இருக்கிறது. கவலைப்படாமல் இரு, நீ மாறப்போகிறாய். புதிய வாழ்க்கையை நீ அனுபவிக்கப் போகிறாய். தைரியமாக இரு, ஜெயிக்கப் போகிறாய். அன்று நீ என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்வாய். பேச முடியாமல் தவிப்பாய். என்னை தேடி அலைந்து ஓடி வருவாய். ஆனந்தத்தில் என்னை பார்த்தவுடன் நீ அழுது விடுவாய். உன்னை தோற்க விடுவேனா? அதற்காகத்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். கவலைப்படாதே, நிச்சயமாக உன்னை நான் கரை சேர்ப்பேன். கவலைப்பட்டு கொண்டிருப்பதால் உனக்கு எந்த பலனும் கிடைக்காது. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைத்தான் உனது வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன் மனதில் நான் இருக்கும்போது உனக்கு ஏன் கவலை வருகிறது? கவலையில் உன்னை நீயே உருக்கி கொள்கிறாய். இவ்வளவு தூரம் உன்னை தேடி பிடித்து உன்னுடைய நல்வாழ்விற்காக பாடுபடும் என்னை நீ நினைத்து கொள்ள மாட்டாயா? ஒரே நிமிடத்தில் சரியாகிவிடும் சக்தி என்னிடம் இருந்தாலும் உன் கர்ம வினைகள் கழிய வேண்டாமா? என் அன்பு குழந்தைகளே, இரவு சூழ்ந்ததும் உடனே ஆதவன் தோன்றி விடுவதில்லை. ஆம், அதனால்தான் ஆதவன் தோன்றாமலாயிருக்கிறான். இரவு தொடர்ந்து அப்படியே வந்து கொண்டாயிருக்கிறது. இரவு என்றால் சிறிது காலத்திற்கு இருக்கத்தான் செய்யும். சூரியனும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வரை வராமல் இருக்கும். அது அந்த காலம் முடிந்த பிறகு சூரியன் தோன்றி அந்த இருளை அகற்றி விடுகிறது. அதை போலத்தான் மிக விரைவில் நீ எல்லா கஷ்டங்களிலிருந்தும் விடுபடுவாய். உன் வாழ்வில் உள்ள இருள் அகற்றி அதில் ஒளியேற்ற தீபங்களுடன் நான் தக்க சமயத்திற்காக காத்து கொண்டிருக்கிறேன். எழுந்திரு என் குழந்தையே. சர்வசக்தியுடைய என்னை தந்தையாக அடைந்த பாக்கியவதி நீ அழலாமா? நீ அன்னம் ஆகாரமின்றி
அழுது கொண்டிருந்தால் இந்த தந்தையால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. பட்டினி கிடப்பது எதற்குவே தீர்வல்ல. உன்னை புத்திசாலி என்று நான் நினைக்கிறேன். நீ இவ்வளவு கோழையாக இருப்பாய் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை. போ, சாப்பிடு, எனக்கும் எடுத்து கொண்டு வா. எனக்கும் கொஞ்சம் பசிக்கிறது. உன் கையால் எனக்கு ஊட்டிவிடு. பிறகு உன்னையும் உன்னை சுற்றியிருக்கும் அந்த கர்ம வினைகளும் போக்குவதற்கு அப்பா முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். கவலைப்படாதே. உன்னை சுற்றியிருக்கும் இருள் போக வேண்டுமென்றால் நீ என்னை சுற்றி அகல்விளக்கால் தீபகங்கள் ஏற்று. இந்த தீபகங்கள் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும். இருளை அகற்றி உன் வாழ்க்கைக்கு புதிய வெளிச்சத்தை தரும் என்பதை நீ உணர்ந்துகொள். சற்று உனது சோம்பேறித்தனத்தை தூக்கி எறி. காலையில் நீ எழுந்தவுடன் எனக்கு தீபம் ஏற்று. அந்த தீப ஒளி உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதை நீ உணர்ந்துகொள். அப்பா, நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டிருப்பாய். உன் வாழ்க்கை இனி எல்லாம் வெற்றியாக மாறும். அப்பாவுடன் உன்னுடைய பயணம் தொடரும். இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். சாய் பிரார்த்தனை சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.